அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேலி கிச்சனில் ஒரு சுவையான வெள்ளரிக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நான் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இது ஒரு வகையான வெள்ளரிக்காய் தாங்க, சின்ன சின்னதாக இருக்கும். இதுக்கு மேலே இருக்க தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் பொடியாக அரிஞ்சு எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு வாணல் வச்சு காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இது கூட எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம். இந்த ரெசிபி ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அரியறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பெருங்காயம். அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெள்ளரிக்காயை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. அடுத்தது இந்த வெள்ளரிக்காய்க்கு தேவையான அளவு காரம், 1 டீஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க, ஏன்னா அந்த வெள்ளரிக்காயிலேயே தண்ணி இருக்கும். அதனால் நம்ம தண்ணி சேர்க்காமையே இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா போதும், நம்மளுடைய வெள்ளரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமே குக் பண்ணால் போதும். இப்போது நம்மளுடைய வெள்ளரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எல்லோரும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். நன்றி.